கேரளாவில் இரு தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் பேருந்தை பின்னோக்கி இயக்கிய ஓட்டுநர் மற்றொரு பேருந்தின் முன்பக்கத்தில் மோதி சேதப்படுத்தி சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். அனீஷ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்த நிகழ்வு என்பது கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள குண்டரா என்ற பகுதியில் தான் நிகழ்ந்துள்ளது. அங்கு இரு பேருந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே ட்ரிப் அந்த வழித்தடத்தில் போவதற்கான அந்த நேரத்திற்கான சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் நடந்து வந்திருந்தது, வாக்கு தகராறு நடந்து வந்துள்ளது. இதே நேரத்தில் அந்த இருவருக்கும் தகராறு இருந்து வந்த நிலையில் இன்று காலை அந்த பயணிகளை ஏற்றிவிட்டு இந்த ஒரு பேருந்து புறப்படுவதற்கு தயாராக இருக்கும் போது மற்றொரு பேருந்து ஓட்டுநர் அந்த பேருந்தை பின்னோக்கி இயக்கி இந்த பேருந்தின் முன்பகுதியில் மோதியுள்ளார். இந்த மோதலின் போது அந்த பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகள் முழுவதுமாக சேதமடைந்தது மட்டுமல்லாமல் அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்து வெளியே ஓடினர். மேலும் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் மேலும் போலீசாருக்கும் கிடைத்ததற்கு பிற்பாடு இந்த போலீசார் அந்த வாகன ஓட்டியை தற்போது கைது செய்து அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அவரது அந்த ஓட்டுநர் உரிமம் என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என கேரள போக்குவரத்து துறை போலீசாரும் தற்போது தெரிவித்துள்ளனர்.